நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சோகமான விஷயம்தான். பட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், யூடியூப் வந்து ரீசெண்டாக என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது, அதோட ஒரு நெக்ஸ்ட் கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு யூடியூபர்ஸும் வந்து அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவு வந்து உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா, ரீசெண்டாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கனா, கடந்த ஏப்ரல் 1st வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. பட் விட்டு விட்டு ஷோ ஆகிட்டு இருந்துச்சு, ஏர்னிங்ஸ் வந்து பாதியாக குறைஞ்சிது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 2 டேஸாக பார்த்திங்கனா கம்ப்ளீட்டாக வந்து இந்தியன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கனா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து ஆட் ஷோ ஆகுறதே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஈவன் வந்து அது நிறைய வியூவர்ஸ் இருந்தாலும் வந்து சரிவர வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகலை. அதுவும் வந்து பிலோ 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல்ஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 வியூஸ் வந்திருந்தால் கூட ஆட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஷோ ஆகலை. இதுவே வந்து நீங்கள் ப்ரீவியஸாக 1 மந்த் முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸில் வந்து 1,000 வியூஸுக்கே வந்து ஆட் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் புது வீடியோஸுக்கு வந்து அவங்களால வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போதிய அளவுக்கு வந்து கொடுக்க முடியல. அதனால் வந்து அவங்க பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. யூடியூப் வந்து திரும்ப வந்து பழைய ஃபார்முக்கு வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து யூடியூப்பில் வந்து முன்னாடி மாதிரி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமான்றது ரொம்ப பெரிய டவுட்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்களா, டெய்லி வந்து புது புது அப்டேட் வந்து வந்துட்டே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 1 வீக்குள்ள இந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க சால்வ் பண்ணல அப்படின்னா யூடியூபோட பிராண்ட் நேம் வந்து ஸ்பாயில் ஆகிறது மட்டும் இல்லாமல் என்டையர் பிஸ்னஸே வந்து அவங்களுக்கு ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால் வந்து சிவியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, நேற்று கூட ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்களா, ஸ்பேம் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து அந்த சேனலை மென்ஷன் பண்ணியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி என்கொயரிஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து தரவாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருந்தாலும் எந்த வித எக்ஸ்கியூஸும் இல்லாமல் வந்து அந்த சேனல் வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவு வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மளும் அதாவது யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஆகிய நம்மளும் வந்து ஒரு பெரிய காரணம்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணலை. அதாவது சப்ஸ்கிரைபரை ஏமாற்றாமல் கண்டென்ட் கொடுக்கணுன்றது நம்மளோட எய்மாக இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எப்படி இருந்தாலும் வியூவர்ஸ் வந்தால் போதும், நம்ம அது மூலமாக ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துட்டோன்னே வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் வந்து ஒரு ஃபேக் நியூஸை வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஈவன் வந்து ஒரு உண்மையான நியூஸை வந்து இந்த மாதிரி நடந்திருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் நம்மளே ஒரு ஃபோட்டோஷாப்பை தம்ப்நெயிலில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையில்லாமல் இன்ஃபர்மேஷனை போட்டு சப்ஸ்கிரைபரை ஏமாற்றுறது மட்டும் இல்லாமல், சப்ஸ்கிரைபரை ஏமாற்றினா கூட பரவாயில்ல, அந்த வீடியோவில் வந்து கொடுக்குற அட்வர்டைஸரும் வந்து நம்மளால் ஏமாறுறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க வந்து பெரிய கோவத்துக்கு ஆளாயிட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து தேவையில்லாமல் ஒரு நியூஸ் பேப்பரில் கொடுத்து அது யாருமே பார்க்காம வேஸ்ட் ஆகிடுதுன்னா நமக்கு எவ்வளோ கோபம் வரும். அந்த கோபந்தான் வந்து கூகுள் கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த கம்பெனி வந்து காட்டியிருக்காங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் வந்து எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஒரு சிலர் செஞ்ச யூடியூப் கிரியேட்டர்ஸ் தப்பால் நல்லா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க, நல்ல தகவலை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யூடியூப்பை கேரியராக வச்சுட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் வந்து இதனால் பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இனிமே வந்து யூடியூப்பை வந்து ஃபுல் டைம் கேரியராக எடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்தான். ஏன்னா இதிலேருந்து யூடியூப் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இல்லை வருமா, இல்லை ஆனால் முன்னாடி மாதிரி யூடியூப் வந்து ரொம்ப ஃப்ரீ கொடுப்பாங்களா அப்படின்ற ஃப்ரீடம் கொடுப்பாங்களா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனிவே இந்த நியூஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறத விட தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் காரணம். யூடியூப்பில் வந்து ஆட்ஸ் வந்து சரிவர தெரியுதில்லை, கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து அஃபிஷியலாக வந்து தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்போ வந்து திரும்ப வந்து ஆட் வருது இல்லை வராதா தெரியல, பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவு உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.